நேயர்கள் அனைவருக்கும் என்னுடைய இனிய மதிய வணக்கம். இந்த நிகழ்ச்சி பெண்மேடை நாக்கள் தான் வந்தாச்சு. அண்ட் இந்த நிகழ்ச்சியோட சிறப்பம்சம் உங்க எல்லோருக்குமே தெரியும், முழுக்க முழுக்க பெண்களுக்கான மட்டுமையான ஒரு சிறப்பான நிகழ்ச்சி. அதோடு சேர்ந்து புதிய புதிய தலைப்புகள் ஒவ்வொரு நாளும் பேசிட்டு வந்துட்டுருக்கோம். இன்றைக்கி உங்களுக்காக நான் கொண்டு வந்திருக்க தலைப்பு என்ன அப்படின்னு பார்க்கும்போது, பெண்கள் திருமணத்திற்கு தன்னோட எதிர்கால கணவர்கள்கிட்ட என்னென்ன தகுதியெலாம் இருக்கணும்னு ஆசைப்படுறாங்க இன்றைக்கி காலகட்டத்தில், அதை தான் பேச போகிறோம். அதோடது ஒரு சின்ன ஒரு திறமை வாய்ந்த ஒரு அறிவுத்திறன் அதிகமாக கொண்ட ஒரு விசாலினி, அவங்க 11 வயது ஒரு பெண்ணை பற்றி உங்களுக்கு நிறைய விஷயங்கள் சொல்ல போனோம், பங்கிருந்துக்க போகிறேன். அண்ட் இப்போ முதல் காலர் லைனில் வந்தாச்சு, பேசலாம். வணக்க பெண்மேடை. வணக்கம் பெண்மேடை. வணக்கம் லக்ஷ்மிமா, எப்படி இருக்கீங்க? ரொம்ப நல்லா இருக்கு, நீங்க நல்லா இருக்கீங்களா? ரொம்ப நல்லா. வீட்டுல எல்லாரும் எப்படி இருக்காங்க? சௌக்கியமா? ரொம்ப சௌக்கியமா இருக்காங்க, சந்தோஷமா இருக்காங்க. ஓகே, முதல் காலரா வந்துட்டீங்க, ரொம்ப நன்றி, ரொம்ப சந்தோஷம். அண்ட் இன்னைக்கு நம்ம ஷோல தலைப்பு என்ன பேசிட்டு இருக்கோம் கவனிச்சீங்களா? பெண்கள் தங்களோட எதிர்கால கணவர் கிட்ட என்னென்ன தகுதி எல்லாம் இன்னைக்கு ஆசைப்படுறாங்க இன்னைக்கு காலகட்டத்தில்? இப்ப உள்ள காலகட்டத்துல வந்து அப்கோர்ஸ் அவங்க படிப்பு, ஓகே, படிப்பு கண்டிப்பா தேவை. அதுக்கப்புறம் ஓரளவுக்கு லட்சணமா இருக்கணும்னு சொல்றாங்க. ஓகே, அப்புறம் சென்ஸ் ஆஃப் ஹியூமர் டெஃபினட்டா இருக்கணும்னு எதிர்பார்க்கறாங்க. ஓகே, ஆமா, சுகர் என்ன, ரொம்ப ரொம்ப டென்ஷனா இருக்கும்போது அந்த பையன் கல கலகல சிரிக்க சிரிக்க பேசினான்னு வச்சுக்கோங்களேன், இந்த பொண்ணு வந்து அப்படி ஜாலி ஆயிடுவா. அவளை அப்படி கொஞ்சம் கொஞ்சமா தன்னோட வழிக்கு கொண்டு வரதுக்கு அந்த சென்ஸ் ஆஃப் ஹியூமர் ரொம்ப ரொம்ப. இந்த அளவுக்கு நிறைய விஷயங்கள் தெரிஞ்சு வச்சிருக்கீங்களே, வீட்டுல இந்த மாதிரி எல்லாம் டிமாண்ட் பண்றாங்களா பெண்கள் இருக்கா? சில விஷயங்கள் வந்து நல்லா புரிஞ்சுட்டு டக்கு டக்குன்னு பண்ணதுக்கு உண்டான அந்த கெபாசிட்டி இருக்கணும், அப்டேட் பண்ணிக்கணும். இன்னைக்கு காலகட்டத்துல உள்ள பெண்கள் ரொம்ப ரொம்ப முக்கியமான பெண்கள் சார்ந்த விஷயங்கள் கண்டிப்பா ஆண்கள் வந்து நிறைய விஷயங்கள் அப்டேட்டடா இருக்கணும் கண்டிப்பா. வெளிப்படுத்தினதுக்கு ரொம்ப நன்றி, ரொம்ப அழகான விஷயங்கள் ஷேர் பண்ணிட்டீங்க. ஹலோ, வணக்கம். யார் எங்க இருந்து அழைக்கிறீங்க, உங்க பேர் சொல்லுங்க. மகாலட்சுமி, பெரம்பூர். எப்படி இருக்கீங்கம்மா, நல்லா இருக்கீங்களா? நல்லா இருக்குங்க, நீங்க இருக்கீங்க? ரொம்ப நலம். எல்லாம் மதியம் லஞ்ச்ல முடிச்சாச்சா? குக்கிங் எல்லாம் முடிஞ்சதா? ஓவர் ஓவர், எல்லாமே முடிஞ்சது. சூப்பர். அண்ட் சொல்லுங்க, இந்த ஷோட தலைப்பு பாத்தீங்களா? நான் சொல்லணுமா? சொல்லுங்களேன். ஆக்சுவலி பெண்கள் இன்னைக்கு காலகட்டத்துல தன்னோட எதிர்கால கணவர் கிட்ட என்னென்ன தகுதிகள் எல்லாம் இருக்கணும்னு ஆசைப்படுறாங்க? அவர் நம்மள நல்லா வச்சுக்கினாலே போதும் அப்படின்னு நினைப்போம். இல்ல, ஆக்சுவலி நிறைய டிமாண்ட்ஸ். இப்ப நம்ம ஃபர்ஸ்ட் கால்ல சொல்லியிருந்தாங்க அம்மா, ஆக்சுவலி பெண்கள் இன்னைக்கு வந்து சென்ஸ் ஆஃப் ஹியூமர் இந்த மாதிரியான விஷயங்கள்லாம் எதிர்பார்க்கறாங்க. ஏன்னா கவலையா இருக்கும் போது பாத்தீங்கன்னா அந்த ஒரு சிரிப்பு கொடுத்தாங்களே, அப்படியே ஒரு கலகலன்னு ஒரு மைண்ட் எல்லாம் ஒரு ஃப்ரெஷ் ஆயிடும். அப்புறம் வந்து இருக்கும்போது அவங்க நம்மளுக்கு கை கொடுத்தாங்கன்னு அதுவே போதும், அதுவே போதும். ரொம்ப அனுபவம் நிறைய பேசுதோ, சூப்பர். எனிவே, ரொம்ப கியூட்டா அழகா பேசுனீங்க. அவங்க சந்தோஷமா வச்சிருந்தாலே போதுங்க, அந்த ஒரு தகுதி இருந்தாலே போதும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. நெக்ஸ்ட் காலர் என்ன சொல்றாங்கன்னு பாப்போம். வணக்கம் பெண்மேடை. ஹலோ. வணக்கம் பெண்மேடை, லைன்ல இருக்கீங்க, யாரு இங்க அழைக்கிறீங்க? வருங்கால கணவர் என்னென்ன நல்லா படிச்சிருக்கணும், நல்ல வேலையில இருக்கணும். ஓகே, அப்புறம் அவ்வளவுதான், இது மட்டும் போதுமா? நல்லா ஜாலியா பேசணும், அவ்வளவுதான். சூப்பர். எனிவே, அவங்க மெச்சூரிட்டிக்கு ஏத்த மாதிரி ரொம்ப அழகா சொல்லிருந்தீங்க. எனிவே, தேங்க்யூ, தேங்க்யூ சோ மச். நல்லா படிச்சிருக்கணும், நல்லா சூப்பரா வந்து என்ன சொல்றது, ஜாலியா வச்சுக்கணும் அப்படின்லாம் சொல்லிட்டு இருந்தாங்க. அண்ட் இன்னைக்கு நம்ம ஷோல பேசிட்டு இருக்க ஒரு தலைப்பு, இன்னைக்கு காலகட்டத்தில் பெண்கள் தன்னுடைய எதிர்கால கணவர்கிட்ட என்னென்ன தகுதிகள்லாம் இருக்கணும் ஆசைப்படுறாங்க, அதுதான் பேசிட்டு இருக்கோம். நிறைய விஷயங்கள் சொல்லிட்டு இருக்காங்க. அதுக்கு முன்னாடி அறிவுத்திறன் கொண்ட ஒரு மிகப்பெரிய, ஒரு உலகிலேயே மிகப்பெரிய அறிவுத்திறன் கொண்ட விசாலினி, திருநெல்வேலியை சேர்ந்த விசாலினி அவர்களை பற்றி தான் நான் சொல்ல போகிறேன். இவங்க பார்த்தீங்கன்னா 11 வயசுல தன்னுடைய தனக்காக ஒரு வெப்சைட்டை உருவாக்கியிருக்காங்க.
அது மட்டும் இல்லை, இவங்க பள்ளியில் படிச்சுட்டு இருக்கும்போது படிக்கிறது மட்டும் இல்லாமல் மற்றவங்களுக்கு அவங்களோட ஆற்றலையும் கொஞ்சம் பகிர்ந்துக்கிட்டு நிறைய கிளாஸஸ்லாம் எடுக்க ஆரம்பிச்சிருக்காங்க. அதில் பார்த்தீங்கன்னா 25 ஓகே தொடர்ந்து சொல்கிற நிறைய விஷயங்கள் இருக்குது இவங்களை பற்றி சொல்கிறதுக்கு. அதுக்கு முன்னாடி இப்போ காலர் வந்தாச்சு, பேசலாம். வணக்க பெண் மேடை. என்ன தோணுதுன்னா, இப்ப வந்து பெண்கள் வந்து நல்ல படிப்பு வேலை சம்பளம் இதுதான் மெயினா அவங்க எதிர்பார்க்கறது. ஆமா, நல்ல படிப்பு வேலை சம்பளம், அதுக்கப்புறம் வந்து கண்டிப்பா குணம் என்ன சொல்றது, இன்னைக்கு காலகட்டத்துல பெண்கள் வந்து தங்களோட என்ன சொல்றது குடும்பத்தோட சேர்ந்து வாழ்ற விஷயங்கள்லாம் வந்து இது பண்ணிட்டு இருக்காங்க. அம்மா வீட்டு சைட்ல சில விஷயங்கள்லாம் எதிர்பார்த்துட்டு இருக்காங்க. சோ அந்த மாதிரியான விஷயங்கள்லாம் எதிர்பார்க்கறாங்களா ஆண்கள் கிட்ட பெண்கள்? கண்டிப்பா மேடம், அதாவது கொஞ்சம் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கணும்ன்றதுலயே வந்து நம்ம என்ன சொல்றோம்னாக்கா, அதுலயே கொஞ்சம் அனுசரணையா பேசுறது, அதே மாதிரி கொஞ்சம் நல்ல ஒரு சென்ஸ் ஆஃப் ஹியூமர் இருக்கணும், அதே மாதிரி பெண்ணை வந்து மெயினா மதிக்கணும், அதாவது ஒய்ஃப மதிக்கணும். அம்மா சீக்கிரலா வந்து ஒய்ஃபுக்கும் இடம் கொடுக்கணும், இப்ப வந்தா தானே அப்படின்னு இல்லாம கொஞ்சம் சென்சமமா நடத்தணும் அப்படிங்கறது, இதெல்லாம் அந்த நல்ல குணத்திலேயே வந்து அடக்கும். சூப்பர் சூப்பர், ரொம்ப அழகான ஒரு விஷயம் சொன்னீங்க. தேங்க்யூ சோ மச். அண்ட் ரொம்ப அழகான விஷயங்கள்லாம் பகிர்ந்துட்டு இருக்காங்க இந்த தலைப்புக்கு. அதோட சேர்ந்து விசாலினி, உலகிலேயே மிகப்பெரிய ஆற்றல் அறிவு திறன் கொண்ட விசாலினி, அவங்கள பற்றி தான் சொல்லிட்டு இருக்கேன். அண்ட் அவங்க ஸ்கூலில் படிக்கும் போதே நிறைய விஷயங்கள் வந்து படிச்சுக்கிட்டு மற்றவங்களுக்கும் கிளாஸஸ் எடுத்துகிட்டு இருக்காங்க தன்னோட 11 வயதுலேயே. அதுவும் பார்த்திங்கன்னா இவங்களோட ஆற்றல், இவங்களோட திறமை அந்த ஆற்றலை பார்த்து 25 இன்ஜினியரிங் காலேஜ்லேருந்தே இவங்களுக்கு அழைப்பு வந்திருக்கு. என்ன அப்படின்னா, இவங்க ஒரு செமினார் கிளாஸ் எடுக்கணும் அப்படின்னு அழைப்பு வந்திருக்கு. அந்த செமினார் கிளாஸில் யார் யாரெல்லாம் பங்கெடுத்துக்கிட்டாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஃபைனல் இயர் ஸ்டூடெண்ட்ஸ், அப்புறம் ஆசிரியர்கள், அப்புறம் அந்த கல்லூரி முதல்வர்கள், இந்த மாதிரி நிறைய பேருக்கு வந்து அவங்க யூஸ்ஃபுல்லான ஒரு செமினார் கிளாஸ் எடுத்திருக்காங்க. அவங்களோட ஆற்றலையும் திறமையும் அந்த கிளாஸ் அட்டன் பண்ணவங்க எல்லாருமே பார்த்திங்கன்னா வியந்து போய் அந்த அளவுக்கு அவங்களை பாராட்டியிருக்காங்க. அதோடு சேர்ந்து இவங்களோட ஆற்றலையும் திறமையும் பார்த்து ஐஓபி பேங்க் வந்து இவங்களோட சர்வதேச தலையிடமாக அவங்கள வருகை தர சொல்லி இவங்களுக்கு அழைப்பு விடுத்திருக்காங்க. அதில் பார்த்திங்கன்னா உலகிலேயே சர்வதேச ஐஓபி ஜிஎம் அவங்களாம் வந்து பங்கெடுத்துக்கிட்டு அந்த தலைமையில் ஆக்சுவலி ஐடி ப்ரொஃபஷனல்ஸ் அவங்களுக்கு ஒரு ஹாஃப் அன் ஹவர் ஒரு கிளாஸ் எடுக்கிறதுக்கு இவங்கக்கிட்ட கேட்டிருக்காங்க. விசாலினி ஹாஃப் அன் ஹவர் மட்டும் இல்லாமல் 2 மணி நேரம் அந்த ஐடி ப்ரொஃபஷனல் அவங்க எல்லாருக்குமே 2 மணி நேரம் கிளாஸஸ் எடுத்து ஒரு வியப்பத்தக்க ஒரு விஷயமா பண்ணியிருக்காங்க. அதில் அவங்க எல்லாருமே பிரமிச்சு போய் இந்த அளவுக்கு தன்னோட 11 வயதுலேயே இந்த அளவுக்கு சொல்லி கொடுக்குறாங்களே அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப வியந்து போய் பாராட்டும் பெற்றிருக்காங்க அவங்கக்கிட்ட. அண்ட் தொடர்ந்து அவங்கள பற்றி சொல்கிறேன். அதுக்கு முன்னாடி இப்போ காலர் வந்தாச்சுன்னு நினைக்கிற பேசலாம். வணக்க பெண் மேடை. ஹலோ. வணக்கம் பெண் மேடை, லைன்ல இருக்கீங்க? குட் ஆஃப்டர்நூன். குட் ஆஃப்டர்நூன் மேம். சொல்லுங்க, உங்க பேர் சொல்லுங்க. பூஜா. பூஜா, ஃப்ரம் எங்க இருந்து கூப்பிடுறீங்க? ரெட்டேரி. எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கேங்க, நீங்க எப்படி இருக்கீங்க? ரொம்ப நலம், தேங்க் யூ சோ மச். என்ன பண்றாங்க பூஜா? நான் ஹவுஸ் ஒய்ஃப் தான். சூப்பர். அண்ட் இன்னைக்கு ஷோட தலைப்பு சொல்லணுமா? பாத்துட்டு இருக்கீங்களா? பாத்தோம். சொல்லுங்க உங்களோட கருத்து. எனக்கு வந்து எங்க அம்மா அப்பாவ நல்லபடியா பாத்துக்கிற ஒரு பையன் வேணும் நான் பார்த்தேன். இதெல்லாம் எதிர்பார்த்தேன் நானு. ஓகே. ஏன்னா நான் வீட்டுக்கு ஒரே பொண்ணு, அவங்க அம்மா அப்பா மாதிரி எங்க அம்மா அப்பாவே நல்லா பாத்துக்கணும். கண்டிப்பா. இது ரொம்ப எனக்கும் அமைஞ்சது. சூப்பர் சூப்பர், நான் ரொம்ப ஹாப்பியா இருக்கேன். வெரி குட். சொல்லும் போதே அந்த மரும அப்படியே மலர்ச்சி தெரியுது முகத்துல, ஒரு சந்தோஷம். எனவே ரொம்ப நன்றி கால் பண்ணி பேசுனதுக்கு. இவங்க சொன்ன ஒரு விஷயம் கண்டிப்பா அக்செப்ட் பண்ணக்கூடிய ஒரு விஷயம் தான் சொல்ல. ஏன்னா பெண்கள் எந்த அளவுக்கு தன்னுடைய கணவரோட அம்மா அப்பாவை கவனிச்சுக்கிறாங்களோ அதே மாதிரி தன்னோட கணவரும் தன்னுடைய அம்மா அப்பாவை கவனிச்சுக்கணும் அப்படின்றது ஒரு பெண்ணுக்கு இன்னைக்கு காலகட்டத்தில் கண்டிப்பாக ஒரு ஆசை எப்போதுமே இருக்கும். ஆனால் இன்னைக்கு காலகட்டத்தில் அது கொஞ்சம் என்ன சொல்றது நிறைவேறிட்டு வருதுன்னு கூட சொல்லலாம். நிறைய விஷயங்கள் இன்னைக்கு ஆண்கள் வந்து தன்னுடைய மனைவியோட அம்மா அப்பாவை நிறைய விஷயங்களை பார்த்து கவனிச்சிக்கக்கூடிய ஆண்கள் இன்னைக்கு இருக்காங்கன்னு சொல்லலாம். அண்ட் ரொம்ப பியூட்டிஃபுல்லான ஒரு விஷயம் சொன்னீங்க. அண்ட் இப்போ நெக்ஸ்ட் காலர் என்ன சொல்றாங்கன்னு பார்ப்போம். வணக்க பெண் மேடை. அதாவது மது மத்தபடி கெட்ட பழக்கங்கள் நிறைய அது மட்டும் இல்லாம இருந்தா எல்லா நல்ல குணங்களும் தன்னாலே வந்துடும். அதுக்கு உத்தியோகம் புருஷன் வச்சனும், நல்ல ஒரு உத்தியோகம் வந்து இருக்கணும். நம்ம எது பெண் எவ்வளவுதான் சம்பாதிச்சாலும் சரி,
பெண்ணோட பேக்ரவுண்ட் எவ்வளவுதான் நல்ல பெருசா இருந்தாலும் பையன் வந்து சம்பாதிக்கணும், உத்தியோகம் புருஷன் வச்சணும்னு சொல்லுவாங்கல்ல, எல்லா குணமும் வந்து தன்னால வந்துடும். கெட்ட பழக்கங்கள் என்ற நிறைய விஷயங்கள் பேசிட்டு இருந்தாங்க. ஏன்னா முக்கியமான விஷயம் என்ன சொன்னாங்க அப்படின்னு பார்க்கும்போது, அந்த கெட்ட பழக்கங்கள் இல்லாத ஒரு கணவராக அமைஞ்சா ரொம்ப ரொம்ப சந்தோஷமா இருக்கும் அந்த வாழ்க்கை அப்படின்றது அவங்களோட கருத்தை பதிவு செஞ்சிருந்தாங்க. தொடர்ந்து இந்த தலைப்புக்கான நிறைய விஷயங்கள் பேச போறோம். அதுக்கு முன்னாடி நம்ம நிகழ்ச்சியில ஒரு சிறிய இடைவேளை, இடைவேளைக்கு பிறகு மீண்டும் சந்திப்போம். லலிதா ஜுவல்லரிக்கு வாங்க, உங்களுக்கு பிடிச்ச நகையை செலக்ட் பண்ணுங்க. அது எந்த நகையா இருந்தாலும் உங்களுக்கு ஒரு எஸ்டிமேட் ஸ்லிப் கொடுப்போம். இதை வச்சு 4-5 ஷோரூம்ல கம்பேர் பண்ணி பாருங்க. லலிதா ஜுவல்லரிலேயோ மற்ற எந்த கடையில விலை கம்மியா இருக்கோ அங்கேயே வாங்கிக்கோங்க. நான் சொன்னதை கொஞ்சம் திங்க் பண்ணுங்க. மருத்துவத்துறையில் நுழைய முக்கிய தேர்வான நீட்டில் வெற்றி பெற ஆரம்பிக்கும் மாணவர்களுக்கு மருத்துவ கல்லூரியிலே நடைபெறும் தரமான நீட் ட்ரைனிங். கால் 7823944623. விரைவாக முன்பதிவு செய்யுங்கள். டாக்டர் எம்ஜிஆர் நீட் ட்ரைனிங் அகாடமி, ரைட் டைம் ரைட் பிளேஸ். உப்பும் மிளகும் நிகழ்ச்சியில் நாம் பார்க்கவிருப்பது உங்களை சுவைக்க தூண்டும் புதிய வகை ரெசிபி. இன்று நண்பகல் 12:30 மணிக்கு காண தவறாதீர்கள். ஹாய், வெல்கம் பேக் ஆஃப்டர் த ஷார்ட் பிரேக். இந்த நிகழ்ச்சி பெண் மேடை முழுக்க முழுக்க பெண்களுக்கான மட்டுமையான ஒரு சிறப்பான ஒரு அருமையான நிகழ்ச்சின்னு சொல்லலாம். அண்ட் இப்போ காலர் வரத்துக்கு முன்னாடி இன்னைக்கு நம்ம ஷோவில் தலைப்பு என்ன பேசிட்டுருக்கோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இன்னைக்கு காலகட்டத்தில் பெண்கள் தன்னுடைய எதிர்கால கணவர்கிட்ட என்னென்ன தகுதிகள்லாம் எதிர்பார்த்துட்ருக்காங்க, அதுதான் இன்னைக்கு நம்ம பேசிகிட்ருக்கோம். அதோடு சேர்ந்து உலகிலேயே மிகப்பெரிய அறிவு திறன் கொண்ட விசாலினி 11 பெண், சாதனை படைத்த ஒரு பெண்ணை பற்றி தான் பேசிகிட்ருக்கோம். அண்ட் ஐஓபி இந்தியன் ஓவர்சீஸ் பேங்க் ஜிஎம் அவர்கள் தலைமையில் பார்த்தீங்கன்னா, ஐடி ப்ரொஃபஷனல்ஸ்க்கு வந்து ஒரு ஹாஃப் அன் அவர் ப்ரோக்ராம் இல்லாமல் ஒரு 2 மணி நேரம் அவங்க ப்ரோக்ராம் எடுத்தாங்கன்னு சொன்னால் அதில் நிறைய பாராட்டுகளும் பெற்றிருக்காங்க. அண்ட் தொடர்ந்து பேசுவோம். அதுக்கு முன்னாடி நம்ம நிகழ்ச்சியோட நெக்ஸ்ட் காலர் வந்தாச்சு, பேசலாம். வணக்க பெண் மேடை. ஹலோ மகேஸ்வரி, கஞ்சமிட்டீங்க. ஹாய் மகேஸ்வரி, எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கேங்க, நீங்க எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கேன். எங்க இருந்து அழைக்கிறீங்கன்னு சொன்னீங்க? கஞ்சமிட்டீங்க. ஓகே, எந்த இடம் அது? பொள்ளாச்சி. பொள்ளாச்சி. சொல்லுங்க. நீ பெண் தானே நினைக்காம நம்ம மனைவி அழகான ஒரு விஷயம் தான் சொல்லிருக்கீங்க. சில பேர்கிட்ட அந்த மாதிரியான ஒரு தன்மை இருக்கும். சோ அந்த மாதிரியான ஒரு தன்மை இல்லாம ஈக்குவலா பெண் ஆண் அப்படின்னு பார்க்கும் போது நல்ல விஷயமா ஒரு வாழ்க்கை அமையுது அப்படின்றத சொல்லிருக்காங்க. ரொம்ப அழகான ஒரு விஷயம். எனவே இப்ப நெக்ஸ்ட் காலர் லைன்ல இருக்காங்க, பேசலாம். வணக்கம் பெண் மேடை. வணக்கம். யார் எங்க அழைக்கிறீங்க? சித்ராமா, எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? சத்யா, ஓகே, சாரி, எப்படி இருக்கீங்க? ரொம்ப நல்லா இருக்கேன். என்ன பண்றீங்கம்மா? சூப்பர். எப்படி போயிட்டு இருக்க வேலையெல்லாம்? இன்னைக்கு ஷோட தலைப்பு பாத்துருப்பீங்க. சொல்லுங்க உங்களோட கருத்து. ஓகே, வாழ்க்கை ரொம்பவே இனிமையாக இருக்கும் அப்படின்றத அவங்களோட கருத்தா பதிவு செஞ்சிருந்தாங்க. தேங்க்யூ சோ மச். இப்ப நெக்ஸ்ட் கால் லைன்ல இருக்காங்க, நினைக்க பேசலாம். வணக்கம் பெண் மேடை. ஹலோ. வணக்கம். யார் எங்க அழைக்கிறீங்க? அம்பத்தூர்ல இருந்து மேனகா. மேனகா, எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? நல்லா இருக்கேன், நீங்க? நல்லா இருக்கேன். இன்னைக்கு ஷோட தலைப்பு பாத்தீங்களா? காலகட்டத்துல பெண்கள் தன்னோட எதிர்கால கணவர்கிட்ட என்னென்ன தகுதிகள் எல்லாம் இருக்கணும்னு ஆசைப்படுறாங்க?
என்னன்னா நல்ல சாலரி வாங்கணும். அது மட்டும் போதுமா? கிடையாது, ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் பொண்ணுங்களோட எதிர்பார்ப்பை நான் சொல்றேன். ஆ சொல்லுங்க சொல்லுங்க சொல்லுங்க. சாலரி நல்லா ஹையா வாங்கணும். ம் ம். ஒரு சில ரொம்ப வருமானம்ன்றது இந்த கால கட்டத்துல ரொம்ப முக்கியமா தான் இருக்கு. அதுக்காக யுஎஸ் மாப்பிள்ள தான் வேணும். சூப்பர். நல்ல சாலரி வேணும். பொண்ணுங்களோட எக்ஸ்பெக்டேஷன்லாம் ரொம்ப இருக்கு. ரொம்ப அதிகமா இருக்கு. அத கம்பேர் பண்ணும்போது பசங்க எவ்வளவு பெஸ்ட்ன்றது எனக்கு தோணுது. சரி, பெண்கள் இந்த அளவுக்கு எதிர்பார்ப்போட இருக்காங்கன்னு சொல்றீங்களே, அது எப்படி வந்து தவிர்க்கலாம்னு நினைக்கிறீங்க? என்னென்னலாம் அவங்க வந்து கொஞ்சம் கொஞ்சம் இறங்கி வரலாம்னு நீங்க நினைக்கிறீங்க? யுஎஸ் மாப்பிள்ள கேக்குறது, ஓகே, செகண்ட் ஆஃப் இயர் ரெண்டு பேரும் சமமா சாலரி வாங்கணும்ங்கிறது, ஓகே, கொஞ்சம் கம்மியா இருந்தாலும் ஹஸ்பண்ட்க்கு வந்து ரெஸ்பான்ஸ் கொடுத்து கொஞ்சம் போனா பெஸ்டா இருக்கும்னு நினைக்கிறேன். ஓகே சூப்பர். எனிவே ரொம்ப கியூட்டா அழகா பேசுனீங்க, தேங்க்யூ சோ மச். அண்ட் இவங்க என்ன சொன்னாங்கன்னா, இந்த டிமாண்ட்ஸ் அப்படின்னு பார்க்கும்போது பெண்கள்கிட்ட ரொம்ப அதிகமாக இருக்குங்க. யுஎஸ் மாப்பில் தான் வேணும், சில பேர்லாம் அந்த மாதிரிலாம் நினைக்கிறாங்க. ஸோ அந்த மாதிரிலாம் இருக்கிறது கொஞ்சம் தவிர்க்கலாம் அப்படின்றத அவங்களோட கருத்தாக பதிவு செஞ்சுருந்தாங்க. தேங்க்யூ, தேங்க்யூ ஸோ மச். அண்ட் இன்னைக்கு நம்ம விசாலினி அவர்கள் பற்றி தான் பேசிகிட்ருக்கோம். 11 வயதில் சாதனை படைத்த ஒரு பெண்ணை பற்றி தான் சொல்லிட்டுருக்கேன். அவங்க வந்து பார்த்தீங்கன்னா, ஆக்சுவலி அவங்களோட அறிவுத்திறன் ஆற்றலை பார்த்து வியந்து போய் நிறைய அறிஞர்கள்கிட்ட தன்னுடைய சொந்த முயற்சியில் இந்த அளவுக்கு வந்து நிறைய அறிஞர்கள்கிட்ட நிறைய பாராட்டுகள் பெற்ற பெருமை இவங்களுக்கு இருக்குன்னு சொல்லலாம். அதோடு சேர்ந்து இவங்க வந்து ஹெச்பி நிறுவனம் வந்து பார்த்திங்கன்னா இவங்களுக்கு வந்து ஒரு ப்ரைட் ஆஃப் இந்தியா அப்படின்ற ஒரு பட்டமும் இவங்களுக்கு வழங்கியிருக்கு. அதோடு சேர்ந்து டெடெக்ஸ் என்ற ஒரு நிறுவனத்துக்கு இவங்க ஸ்பீச்சும் கொடுத்துருக்காங்க. அதில் அவங்க பார்த்திங்கன்னா த யங்கஸ்ட் டெடெக்ஸ் ஸ்பீக்கர் என்ற ஒரு பட்டமும் அவங்களுக்கு சூட்டியிருக்காங்க. அதோடு சேர்ந்து லண்டனை சேர்ந்த வேர்ல்டு ரெக்கார்ட் யூனிவர்சிட்டியை சேர்ந்த ஒரு டீன் தாமஸ் பெயினிடம் அவங்க பாராட்டும் பெற்றிருக்காங்க. இந்த மாதிரி நிறைய சாதனைகள் படைச்சி 11 வயசில் இந்த சாதனைகள் எல்லாமே படைச்சிட்டு இருக்காங்க. அண்ட் தொடர்ந்து பேசுவோம். அதுக்கு முன்னாடி இன்னைக்கு நம்ம ஷோவில் தலைப்பு என்ன பேசிட்டு இருக்கோம் அப்படின்னு பார்க்கும்போது, பெண்கள் இன்னைக்கு காலகட்டத்தில் தன்னுடைய கணவர்கள்கிட்ட, தன்னுடைய எதிர்கால கணவர்கிட்ட என்னென்ன தகுதிகள்லாம் இருக்கணும் அப்படின்னு ஆசைப்படுறாங்கன்னு பேசிட்டு இருக்கோம். நிறைய காலர் சொன்னாங்க, ஆக்சுவலி பொறுமை, பொறுமையாக ஹேண்டில் பண்ணணும். அப்புறம் வந்து பார்த்திங்கன்னா இந்த கெட்ட பழக்கங்கள், இந்த மாதிரியான விஷயங்கள் அவங்க வந்து கவனம் செலுத்தக்கூடாது, அந்த மாதிரியான பெண்கள் வந்து எதிர்பார்க்குறாங்க. அது ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம் சொல்லலாம். அதோட சேர்த்து இன்னைக்கு ஹியூமர், அந்த சென்ஸ் ஆஃப் ஹியூமர் கொண்ட ஒரு நபராக இருந்தால் ரொம்ப ரொம்ப நல்லாயிருக்கும். ஏன்னா லைஃப்பில் வந்து சிரிப்பு தான் எப்போவுமே வருது, ஒரு ஒரு ஜாலியாக ஒரு சந்தோஷம்தான் ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு விஷயமா இருக்குது. ஏதாவது ஒரு கவலையாக இருக்கும் போது நம்மளை வந்து தன் கணவர் சிரிப்பு, அந்த சென்ஸ் ஆஃப் ஹியூமர் இருக்கும் போது நம்மளை சிரிக்க வச்சு ஒரு சந்தோஷப்படுத்தி அந்த மாதிரி பார்க்கும் போதெல்லாம் பெண்களுக்கு இந்த மாதிரியான சின்ன சின்ன ஆசைகள் இருக்குது. ஸோ இந்த சென்ஸ் ஆஃப் ஹியூமர் இருந்தாலே சூப்பராக இருக்கும் லைஃப்பில் அப்படின்ற மாதிரிலாம் சொல்லியிருந்தாங்க. அண்ட் தொடர்ந்து பேசுவோம். அண்ட் இப்போ நெக்ஸ்ட் காலர் வந்தாச்சுன்னு நினைக்கிறேன், பேசலாம். வணக்க பெண் மேடை. ஓகே, காலர் வரத்துக்கு முன்னாடி விசாலினி அவர்கள் பற்றி தான் சொல்லிட்டு இருந்தேன். இவங்களோட இந்த அறிவுத்திறன் ஆற்றல் பார்த்திங்கன்னா, ஆக்சுவலி டெரெக்ஸ் அப்படின்ற ஒரு நிறுவனம் வந்து இவங்களுக்கு பட்டம்லாம் சூட்டி எல்லாம் பண்ணியிருக்கு. அதோடு சேர்ந்து டைம்ஸ் நவ் இங்கிலீஷ் நியூஸ் வந்து பார்த்திங்கன்னா, இவங்களோட ஆற்றலையும் திறமையும் பார்த்து வியந்து போய் அவங்க ஊருக்கு போய் 2 நாள் அவங்களோட தங்கி அவங்களோட வாழ்க்கையை பற்றி நிறைய விஷயங்கள் தெரிஞ்சுட்டு ஒரு 1/2 hour டாக்குமெண்ட்ரி, ஒரு ஃபில்மும் எடுத்து வெளியிட்டிருக்காங்க டைம்ஸ் நவ் இங்கிலீஷ் நியூஸ். அது அப்புறம் பார்த்து இவங்களோட இந்த மாதிரியான திறமைகள்லாம் பார்த்து தன்னுடைய நம்மளோட இந்திய தமிழ்நாட்டு பிரைம் மினிஸ்டர், பிரதம மந்திரி அவர்கள் வந்து நம்மளோட மோடி அவர்கள் அவங்கள கூப்பிட்டு ஒரு அழைப்பு விடுத்து அவங்களுக்கு நிறைய விஷயங்கள், அவங்கள பற்றி நிறைய விஷயங்கள் தெரிஞ்சு வியந்து போய் நீங்கள் இந்த அளவுக்கு செஞ்சிட்ருக்க ஒரு சேவை நம்ம இந்தியாவுக்கு வந்து ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு விஷயமா இருக்குது, இது உங்களோட மேலும் மேலும் தொடரத்துக்கு என்னோட வாழ்த்துக்கள் அப்படின்னு நம்மளோட பிரைம் மினிஸ்டர் அவர்கள் மோடி அவர்கள்கிட்டே வாழ்த்துக்கள் டைரெக்டாக போய் வாங்கியிருக்காங்க. ஸோ இந்த மாதிரியான விஷயங்கள்லாம் சின்ன வயசுலேயே தன்னோட 11 வயதுலேயே பார்த்திங்கன்னா இந்த அளவுக்கு சாதனை பண்ணிகிட்ருக்காங்க அப்படின்னு பார்க்கும்போது ரொம்ப வியப்பாக தான் இருக்குது. அது மட்டும் இல்லை, இவங்களோட ஐக்யூ லெவல் அப்படின்னு பார்க்கும்போது 225 ஐக்யூ லெவல் அப்படின்றத சொல்லியிருக்காங்க. நம்மளோட பில்கேட்ஸ்க்கே பார்த்திங்கன்னா 160 ஐக்யூ லெவல் தான் இருக்காங்க. நார்மல் பர்சன் நம்ம மனிதர்கள் அப்படின்னு பார்க்கும்போது ஐக்யூ லெவல் வந்து 90 and 110 லெவலில் தான் இருக்கும். ஆனால் இவங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா 225 ஐக்யூ லெவல் இருக்குது அப்படின்றது ரிசர்ச் பண்ணி சொல்லியிருக்காங்க. தொடர்ந்து இந்த விஷயத்தை பற்றி பேசுவோம். அதுக்கு முன்னாடி நம்ம பெண்மடை நிகழ்ச்சியில் ஒரு சிறிய இடைவேளை, இடைவேளைக்கு பிறகு மீண்டும் சந்திப்போம். லலிதா ஜுவல்லரிக்கு வாங்க, உங்களுக்கு பிடிச்ச நகையை செலக்ட் பண்ணுங்க. அது எந்த நகையா இருந்தாலும் உங்களுக்கு ஒரு எஸ்டிமேட் ஸ்லிப் கொடுப்போம்.
இதை வச்சு நாலஞ்சு ஷோரூம்ல கம்பேர் பண்ணி பாருங்க. லலிதா ஜுவல்லரிலேயோ மற்ற எந்த கடையில விலை கம்மியா இருக்கோ அங்கேயே வாங்கிக்கோங்க. நான் சொன்னதை கொஞ்சம் திங்க் பண்ணுங்க. மருத்துவ துறையில் நுழைய முக்கிய தேர்வான நீட்டில் வெற்றி பெற ஆரம்பிக்க மாணவர்களுக்கு மருத்துவ கல்லூரியிலே நடைபெறும் தரமான நீட் ட்ரைனிங். கால் 7823944623. விரைவாக முன்பதிவு செய்யுங்கள். டாக்டர் எம்ஜிஆர் நீட் ட்ரைனிங் அகாடமி, ரைட் டைம் ரைட் பிளேஸ். லலிதா ஜுவல்லரிக்கு வாங்க. உங்களுக்கு பிடிச்ச நகையை செலக்ட் பண்ணுங்க. அது எந்த நகையா இருந்தாலும் உங்களுக்கு ஒரு எஸ்டிமேட் ஸ்லிப் கொடுப்போம். இதை வச்சு நாலஞ்சு ஷோரூம்ல கம்பேர் பண்ணி பாருங்க. லலிதா ஜுவல்லரிலேயோ மற்ற எந்த கடையில விலை கம்மியா இருக்கோ அங்கேயே வாங்கிக்கோங்க. நான் சொன்னதை கொஞ்சம் திங்க் பண்ணுங்க. வானவில் டிவி இப்பொழுது ஆண்ட்ராய்டு மொபைலிலும் கூகுள் பிளே ஸ்டோரில் உள்ள வானவில் டிவி ஆப்பை டவுன்லோட் செய்து நீங்கள் விரும்பும் நிகழ்ச்சிகளை கண்டு மகிழலாம். உங்கள் வானவில் புதுமையான நிகழ்ச்சி தினம் தினம் தங்கம், உங்களின் அறிவு திறமைக்கு ஒரு போட்டி. எங்கள் கேள்விகளுக்கு உங்கள் பதில்கள். தங்கம் தர நாங்க ரெடி, பதில் தர நீங்க ரெடியா? தினம் தினம் தங்கம் நேரலையில் இன்றிரவு 7:30 எல்லைகளின்றி இணைந்திருப்போம். தினம் தினம் தங்கம் இந்நிகழ்ச்சியை இணைந்து வழங்குவோர் ராம்கோ சூப்பர் கிரே இன்ஜினியர்ட் ஃபார் கான்கிரீட், ராம்கோ சிமெண்ட்ஸ், லலிதா ஜுவல்லரி. ஹாய் வாஸ், வெல்கம் பேக் ஆஃப்டர் த ஷார்ட் பிரேக். இந்த நிகழ்ச்சி பெண் மேடை, முழுக்க முழுக்க பெண்களுக்கான மட்டுமையான ஒரு சிறப்பான நிகழ்ச்சின்னு சொல்லலாம். அதோட இன்னைக்கு நம்ம பேசிட்டு இருக்க தலைப்பு என்ன அப்படின்னு பார்க்கும்போது, பெண்கள் இன்னைக்கு காலகட்டத்தில் தன்னோட எதிர்கால கணவர்கிட்ட என்னென்ன தகுதிகள்லாம் எதிர்பார்த்துட்டு இருக்காங்க, அதுதான் பேசிட்டு இருக்கோம். அண்ட் சில பேர்லாம் பார்த்தீங்கன்னா வெறும் அந்த அழகு சார்ந்து மட்டுமே எதிர்பார்ப்பாங்க. அழகா இருந்தா போதும், ஒரு வெள்ளையா இருக்கணும், அப்புறம் ஏதாவது இந்த மாதிரி டிமாண்ட்ஸ்லாம் இருக்கும். இந்த மாதிரியான சின்ன சின்ன விஷயங்கள் வந்து தவிர்க்கலாம். அவங்களோட கேரக்டர் மெயினாக நம்ம பார்க்கலாம். அவங்க மனது எப்படி இருக்குது, அவங்களோட மனசு எப்படி இருக்குது அப்படின்னு கொஞ்சம் பழகி கொஞ்சம் பார்க்கும்போது சில சில விஷயங்கள் இதெல்லாம் வந்து அவங்களுக்கு பெருசாக தெரியாது. அந்த ஒரு அஃபெக்ஷன் மட்டுமே இருந்தாலே ஃபுல்ஃபில் ஆகும் அந்த வாழ்க்கை. அண்ட் இப்போ நெக்ஸ்ட் காலர் லைனில் இருக்காங்க, பேசலாம். வணக்கம் பெண்மேடை. ஹலோ. வணக்கம் பெண்மேடை, யார் எங்கேருந்து அழைக்கிறீங்க? ஹலோ, வணக்கம், லைனில் இருக்கீங்க, உங்க பேர் சொல்லலாம். நான் பிரதீபா. பிரதீபா, ஃப்ரம் எங்கேருந்து கூப்பிடுறீங்க? அய்னவரம். சூப்பர், எப்படி இருக்கீங்க? ரொம்ப நல்லா இருக்கறேன், நீங்க எப்படி இருக்கீங்க? ரொம்ப சூப்பர். அண்ட் என்ன பண்றீங்க பிரதீபா? நான் வர்க் பண்ணிக்கிட்டு இருக்கறேன். போலியா இன்னைக்கு வேலைக்கு? ஆபீஸ் போலியா? இல்ல, இன்னைக்கு லீவ் போட்டாச்சு. லீவ் போட்டாச்சு, என்ன காரணம்? ஜஸ்ட் சும்மா. பாத்தீங்களா, என்ஜாய் என்ஜாய், நல்லா என்ஜாய் பண்ணுங்க, ஓகேவா? ஓகே. அண்ட் இன்னைக்கு ஷோட தலைப்பு பாத்தீங்களா, டாபிக்? சாரி, இப்பதான் நான். ஒன்னும் பிரச்சனை இல்லை, ரொம்ப முக்கியமான ஒரு தலைப்பு தான் பேசிட்டு இருக்கோம். இன்னைக்கு காலகட்டத்தில் பெண்கள் தன்னோட எதிர்கால கணவர்கிட்ட என்னென்ன தகுதிகள்லாம் இருக்கணும்னு ஆசைப்படுறாங்க? அண்டர்ஸ்டாண்டிங்கா இருந்தாலே அதை தவிர்த்து வேற எதுவுமே தேவையில்லை. தேவையில்லை. அந்த அண்டர்ஸ்டாண்டிங் எப்படி ஏற்படணும்னு நினைக்கிறீங்க? ஒரு ஒருத்தருக்கும், ஈவன் தோ ஹஸ்பண்ட் ஒய்ஃபா இருந்தாலும் அவங்களுக்குன்னு ஒரு தனி பிரைவசி இருக்கும். ஸோ அதுல வந்து இன்வால்வ் ஆகாம ஒரு கான்ஃபிடன்ட் இருக்கணும், நம்பிக்கை இருக்கணும், எது பண்ணாலும் ஒரு ஃப்ரீடம் கொடுக்கணும், சப்போர்ட்டிவா இருக்கணும். சூப்பர் சூப்பர், கண்டிப்பா. இந்த மாதிரியான விஷயங்கள் ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு விஷயமா தான் இருக்கு லைஃப்ல. எனவே ரொம்ப அழகா பேசுனீங்க, தேங்க்யூ, தேங்க்யூ சோ மச். பிரதீபா என்ன சொன்னாங்கன்னா, லைஃப்ல ஒரு அண்டர்ஸ்டாண்டிங் இருக்கணும் அப்படின்னா, அந்த அண்டர்ஸ்டாண்டிங்ல என்னென்ன இருக்கணும் அப்படின்னு பார்க்கும்போது, அவங்கவுங்களுக்கு ஒரு ஒரு தனி பிரைவசி இருக்கும், ஒரு ஃப்ரீடம் இருக்கும். ஸோ அந்த ஃப்ரீடம்ல நம்ம வந்து எதையும் அவங்கள டிஸ்டர்ப் பண்ணாம அவங்களுக்கு வந்து அவங்க மேல ஒரு நம்பிக்கை, ஒரு கான்ஃபிடென்ட் இருந்தா இந்த மாதிரியான சின்ன சின்ன விஷயங்கள் வந்து லைஃப்ல வந்து நம்ம புரிஞ்சுக்க முறதுக்கான ஒரு வாய்ப்பு இருக்கு. அவங்கள கொஞ்சம் ஃப்ரீடமா விட்டாலே லைஃப் வந்து ரொம்ப அழகா ஸ்மூத்தா போகும் அப்படின்றத சொல்லியிருந்தாங்க. எனவே ரொம்ப நன்றி கால் பண்ணி பேசினதுக்கு. இன்னைக்கு நம்ம ஷோல பேசிட்டு இருக்க ஒரு தலைப்பு என்ன அப்படின்னு பார்த்தோம்னா, பெண்கள் இன்னைக்கு காலகட்டத்தில் தன்னுடைய எதிர்கால கணவர்கிட்ட என்னென்ன தகுதிகள்லாம் எதிர்பார்த்துட்டு இருக்காங்க, அதுதான் இன்னைக்கு பேசிட்டு இருக்கோம். அண்ட் நேத்து ஒரு ஒற்றுமை சார்ந்த ஒரு கதையும் உங்களுக்கு நான் சொல்லியிருந்தேன். என்ன அப்படின்னு பார்க்கும்போது, ஒரு புறா ஒரு வேடன் கதையை, அது ஒற்றுமை அப்படின்னு பார்க்கும்போது ஒரு ஒற்றுமை எந்த அளவுக்கு முக்கியமாக இருக்கு அப்படின்றதான் இந்த கதை நமக்கு வந்து உணர்த்திருக்குன்னு சொல்லலாம். அதில் வந்து ஒரு தானியம், தானியத்தை அந்த வேடன் போட பிறகு பார்த்தீங்கன்னா, புறாக்கள் மறுநாள் வந்து புறாக்கள் வந்து தானியங்களை சாப்பிடும் போது அந்த வலையில் தான் அந்த தானியங்கள் அந்த வேடன் வந்து போட்டிருக்காரு. அப்போ அந்த புறாக்கள் எல்லாமே பார்த்தீங்கன்னா, அந்த தானியத்தை எல்லாம் சாப்பிட்ட பிறகு பறக்கிறதுக்கு முயற்சி செய்யும் போது அதோட கால் விரல்கள் வந்து அதில் மாட்டிக்கிட்ட பிறகு பார்த்தீங்கன்னா, ரொம்பவே மாட்டிக்கிட்டோம் அப்படின்ற ஒரு விஷயம் ஏற்பட்டவுடனே வேடன் ஓடி வர்றாரு. அதை பார்த்து நிறைய விஷயங்கள் இதை தொடர்ந்து இப்போ நான் சொல்கிறேன் இந்த கதையை பற்றி. அதுக்கு முன்னாடி இப்போ காலர் வந்தாச்சு, பேசலாம். வணக்கம் பெண்மேடை. வணக்கம் பெண்மேடை, லைன்ல இருக்கீங்க. ஹலோ, யார் எங்க இருந்து கூப்பிடுறீங்க? நான் நூர் நதிஹா. ஓகே, எங்க இருந்து கூப்பிடுறீங்க? பெங்களூர்ல இருந்து. பெங்களூர்ல இருந்து என்ன படிக்கிறீங்களா? ஆமா. என்ன எத்தனை படிக்கிறீங்க?
தொடர்ந்து பேச முடியல, நினைக்கிறேன். அண்ட் நெக்ஸ்ட் டைம் அம்மாவை கூப்பிட்டு வந்து பேசுங்க, அதுதான் எனக்கு ரொம்ப ரொம்ப முக்கியம். அண்ட் இன்னைக்கு நம்ம ஷோவில் ஒரு புறா அண்ட் வேடன் கதையை சொல்லிட்டு இருக்க, ஒற்றுமை சார்ந்த ஒரு கதை என்ன அப்படின்னு பார்க்கும்போது, அந்த புறாக்கள் எல்லாமே அந்த வலையில் சிக்கிக்கிட்ட பிறகு பார்த்தீங்கன்னா, அந்த வேடன் வர்றத அந்த புறாக்கள் அறிந்து எல்லாமே சேர்த்து, அந்த வெள்ளை புறாக்களும் சரி நீல புறாக்களும் சரி எல்லாமே சேர்ந்து ஒரு பயத்தில், அந்த வேடனை பார்த்த பயத்தில் ஒற்றுமையாக அந்த வலையோடு சேர்ந்து மேலே பறக்க ஆரம்பிக்குது வேகத்தோடு தன்னுடைய ரெக்கையை வச்சு. அந்த வேடன் பார்த்த உடனே ரொம்ப பயந்து போய், ஐயோ புறாக்கள் நமக்கு கிடைக்கலனாலும் பரவாயில்ல, வலையாவது நமக்கு கிடைக்கணுமே, அது ரொம்ப முக்கியம் அப்படின்னு சொல்லிட்டு பின்னாடியே அந்த வேடன் வந்து போகிறார். அப்போ இந்த புறாக்கள் வந்து அந்த வலையோடு சேர்ந்து வேகமாக பறக்கும் போது, அது அந்த நீலப்புறாக்கு ஒரு கர்வம் கர்வத்தோடு சொல்லுது வெள்ளப்புறாக்களை பார்த்து, நாங்கள் இந்த அளவுக்கு வேகமாக பறந்ததுனால தான் நீங்கள் தப்பிச்சிங்க அப்படின்ற மாதிரி ஒரு அந்த நீலப்புறா வெள்ளப்புறாக்கிட்ட சொல்லிச்சு. அதன் பிறகு வெள்ளப்புறா நீலப்புறாக்கிட்ட என்ன சொல்லிச்சுன்றத சொல்கிறேன். அதுக்கு முன்னாடி இப்போ காலர் லைனில் வந்தாச்சு, பேசலாம். வணக்கம் பெண்மேடை. வணக்கம் பெண்மேடை, லைனில் இருக்கீங்க, யாரை இங்கே அழைக்கிறீங்க? கொஞ்சம் சவுண்டா பேச முடியுமா, எனக்கு சரியா கேக்கல. உங்க பேர் சொல்லுங்கம்மா. அந்த டிவி வால்யூம் கம்மி பண்ணிடுங்க ப்ளீஸ். ஹலோ, சரி உங்க பேர் சொல்லுங்க. ஹலோ, இசை வாணி. ரொம்ப அழகான ஒரு பேர். அந்த டிவியை பார்க்காதீங்க, டிவியை பார்த்து பேசக்கூடாது, ஓகேவா? என்ன பண்றீங்க இசை வாணி? ஓகே, எனிவே ரொம்ப நன்றி கால் பண்ணி பேசினதுக்கு. அந்த டிவியை பார்த்துட்டே பேசுனதுனால பேச முடியல, அவங்களே கட் பண்ணிட்டாங்க, அவங்களுக்கே டிஸ்டர்பன்ஸாக இருந்தது நினைக்கிறேன். எனவே ரொம்ப நன்றி கால் பண்ணி பேசினதுக்கு. அண்ட் இந்த நீலப்புறா வந்து வெள்ளப்புறா பார்த்து, நாங்கள் இருந்ததுனால தான் நீங்கள் வந்து தப்பிச்சிங்க அப்படின்றது கர்வத்தோட சொல்லுது. அப்போ வெள்ளப்புறா சொல்லிச்சா, நீங்கள் என்னதான் அழகாக இருந்தாலும் சரி ஆற்றல் எங்கள் கிட்ட தான் இருக்குது, ஸோ நாங்கள் வேகமாக பறந்ததுனால்தான் உங்களால் தப்பிக்க முடிஞ்சது அப்படின்னு சொல்லும்போது, இரண்டுமே பார்த்தீங்கன்னா மாற்றி மாற்றி சண்டை போடுறதுல அந்த வேகம் குறைஞ்சு ஒரு மரத்தில் போய் வலையோட அந்த எல்லா புறாக்களும் போய் சிக்கிடுது. அதை பார்த்த ஒரு வேடன் அந்த ரொம்ப சந்தோஷப்பட்டு, பரவாயில்ல எல்லாமே வந்து சிக்கிடுச்சு, அப்போ புறாவும் நம்மளுக்கு கிடச்சிருச்சு வலையும் கிடச்சிருச்சுன்ற சந்தோஷத்தில் அந்த வலையோட சேர்த்து அந்த புறாக்களை எல்லாமே கூண்டில் அடைச்சிட்டாங்க. இதுலேருந்து என்ன தெரியுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அந்த ஒற்றுமையோடு இருக்கும் போது, அந்த புறாக்கள் ஒற்றுமையோடு வேகமாக தன்னுடைய ரெக்கையை வச்சு பறக்கும் போது தப்பிக்கிறதுக்கான ஒரு முயற்சி இருந்தது. ஆனால் அதுங்க ரெண்டும் சண்டை போட்டதுனால பார்த்தீங்கன்னா அந்த வேகம் குறைஞ்சி வேடன் கிட்ட மாட்டிக்கிச்சு. ஸோ எப்போதுமே ஒரு குடும்பமும் சரி ஒரு வெளியிலையும் சரி, எப்போதுமே ஒரு யூனிட்டியாக ஒரு குடும்பமாக இருக்கும் போது பார்த்தீங்கன்னா, அதோட பலம் அப்படின்றது வந்து ரொம்பவே சொல்லவே முடியாத ஒரு மிகப்பெரிய ஒரு பலம் அண்ட் ரொம்ப அழகான ஒரு விஷயத்தம் தான். எனக்கு இது படிக்கும் போது இந்த ஒற்றுமை சார்ந்த ஒரு விஷயம் எனக்கு வந்து ரொம்ப பிடிச்சிருந்தது. ஆக்சுவலி வந்து எந்த இப்போ யூனிட்டியாக ஒரு பெண்கள்கிட்ட வந்து நிறைய வேலைகள் வந்து பார்ப்பாங்க சில பேர். அப்போ அதில் வெற்றி அடையும் போது சில பெண்கள்லாம் வந்து கேட்கும் போது சொல்வாங்க, இது ஒரு யூனிட்டி, ஒரு வெற்றி அடையும் போது அந்த டீமில் இருக்க சொல்லுவாங்க, இது ஒரு யூனிட்டி ஒர்க் தான், யூனிட்டினால தான் இந்த அளவுக்கு ஒற்றுமையாக நாங்கள் செஞ்சதுனால தான் இது இந்த அளவுக்கு வெற்றி அடைஞ்சது அப்படின்றத சொல்லி நம்ம கேள்விப்பட்டிருப்போம். ஸோ எப்போவுமே ஒற்றுமை அப்படின்றது ரொம்ப ரொம்ப முக்கியமாக இருக்குது. அது ஒரு பிஸ்னஸ்னாலும் சரி, அது நம்ம வீட்டு குடும்பம்னாலும் சரி, குடும்பத்தோடு ஒற்றுமையாக ஒரு விஷயத்தை நம்ம செய்கிறோன்னா கண்டிப்பாக அதுக்கான ஒரு சந்தோஷம் பலம் அப்படின்றது சொல்லவே முடியாது. அந்த அளவுக்கு ஒரு என்ன சொல்ல சக்தி இருக்குன்னு சொல்லலாம் அந்த ஒற்றுமைக்கு. எனவே நம்ம ஷோட எண்டுக்கு வந்தாச்சு. இன்றைக்கி நம்ம ஷோவில் நிறைய விஷயங்கள் தலைப்புக்கு ரொம்ப ரொம்ப அழகான கருத்துக்கள்லாம் பகிர்ந்துக்கிட்டீங்க. தேங்க்யூ ஸோ மச். மீண்டும் நாளைக்கு இந்த நிகழ்ச்சி உங்கள் எல்லோரையும் சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.